ஆக்சுவலி வந்து அட்டகத்திக்கு அப்புறம் அட்டகத்தின்ற படம் வந்து வெளியேறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து ஞானலாண்டன் தான். அந்த நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பண்ணேன். மெட்ராஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து திரும்பவும் வந்து ஸ்டுடியோ கிரீன்ல பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணதுனால வந்து அண்ணா ரிலீவ் பண்ணி விட்டார், நீ போய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாட்கள் கழிச்சு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் திரும்ப வந்து இணையிறது, ஞானல் சார் கூட நான் சேர்ந்து படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் கூடுதலாக வந்து மிக அற்புதமான நடிகர், தன்னுடைய திறமையால் மக்கள் மனதை கவர்ந்தவர் சியான் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு எனக்கே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்டு இது வந்து ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட கதைக்களம் அந்த மாதிரி கதைக்களம் குறிப்பாக வந்து 19th century நடந்த ஒரு KGF நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்கேன். லைக் வந்து ஒரு இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக்கல் ரியலிசம் பாணியிலையும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த மக்களுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ராவாக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஒரு பிரிட்டிஷோட காலகட்டத்தில் நடந்த ஒரு கதையை தான் இதில் வந்து படமாக எடுக்க போகிறோம். அண்டு இந்த படம் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய சவால். ஆக்சுவலி அவ்வளோ சாதாரணமாக இந்த படத்தை எடுத்துட முடியாது, இதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தேவைப்படுது. அந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு வந்து சுரேகரின் ஞானல் சார் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போகிறாரு இப்போது. அதுதான் நான் அவர்கிட்ட இந்த இடத்துல சொல்லிக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய இந்த படத்தை வந்து எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். இந்த சவாலை என் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து இப்போ கேமராமேன் கிஷோர்லேருந்து எடிட்டர் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் லைக் எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது இது.